மதிப்பை தேடுவதாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவார். ஆக அந்த வகையில் இன்றைக்கு வீட்டுக்கொரு விஞ்ஞானி என்கின்ற வகையில் ஒவ்வொருவரும் குழந்தைகளும் இன்றைக்கு ஏதாவது கண்டுபிடிக்க வேண்டும் என்கின்ற வகையிலே உங்களை ஊக்கப்படுத்துகின்ற இந்த நிகழ்விலே கலந்து கொள்வதை நான் பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் நான் அதை கருத நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு மேடையில் இருக்கின்ற நம்முடைய வேலம்மாளுடைய பிரின்சிபல் சார் அவர்களே, எங்களுடைய சிஓ சார் அவர்களே, சுகுமாரன் சார் அவர்களே, புதிய தலைமுறை சார்ந்திருக்கின்ற அப்துல் மஸ்ஜித் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியினுடைய கதாநாயகர்களாக விளங்கி கொண்டிருக்கின்ற எனது மாணவ செல்வங்களே, எங்களது பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களே, பெற்றோர்களே, நான் டீச்சிங் ஸ்டாஃப் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். குறிப்பாக பள்ளிக்கூடத்தில் நம்ம படிச்சுட்டு வரோம் அப்படின்னா ஏதோ படித்தோம் வந்தோன்னு இல்லாமல் அறிவு சார்ந்த மனித வளத்தை உருவாக்குகின்ற அந்த பணிகளில் நம் முழுமையாக நம்மளை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் வளமான ஒரு நாடு கிடைக்கும் என்று சொன்னவர் ஐயா அப்துல் கலாம் அவர்கள். இது போன்ற விஞ்ஞானிகளை பற்றி மற்றவங்களுக்கு கலைஞர்களிடம் கேட்ட பொழுது உங்களுக்கு பிடித்தவர் யார் என்று சொல்லும் பொழுது எனக்கு தாமஸ் ஆல்வா எடிசன் தான் எனக்கு பிடிக்கும் என்று சொன்னார். ஏன்னா கண்டுபிடிப்பு அப்படிங்கிறது அதிகப்படியான மக்களுடைய பயன்பாட்டிற்கு உதவுவதாக இருக்க வேண்டும் என்பதற்காக அதை சொன்னார்கள். நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன் என்று சொல்வார்கள். அதை கிரேக்க தத்துவ ஞானி பிளாட்டோ சொல்லுவார். இன்றைக்கு அதுக்கு தகுந்தாற்போல் ஒரு தொழில்நுட்பமாக இருந்தாலும் சரி, உங்களை போன்ற இளம் விஞ்ஞானிகளாக இருந்தாலும் நம்முடைய நாட்டுக்கு இன்றைக்கு அதிகம் தேவைப்படுகின்றது. ஆக அதை எடுத்து சொல்லும் விதமாக, ஏன்னா 19வது நூற்றாண்டில் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா மின்சார கண்டுபிடிப்புலாம் இன்றைக்கு ஒட்டுமொத்த உலகத்தையே இன்றைக்கி வந்து புரட்டி போட்டது என்று சொல்வார்கள். ஆனால் இனி வரும் காலத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறதுடைய கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்க போகுது என்று சொல்கிறது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 2030 $15.5 trillion அமெரிக்கன் டாலர்ஸ் அளவிற்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்க போகிறதாக சொல்கிறார்கள். ஆக அதிலும் நீங்கள் உங்களை அதிகப்படியாக நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். குறிப்பாக சைனா போன்ற நாடுகளை பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 43,000 கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்படுகிறது. ஒவ்வொன்றுக்கும் காப்புரிமை பெறப்படுகிறது. காப்பிரைட்ஸாக இருந்தாலும் சரி, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியாக அதை ரிஜிஸ்டர் பண்ணுறதாக இருந்தாலும் சரி, 43,000 கண்டுபிடிப்புகள் இங்கே காப்புரிமை பெறுகின்றது. ஆனால் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு வருஷத்துக்கு 2,000 கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சாலே மிகப்பெரியதாக இருக்கின்றது. ஆக இதை முறியடிக்க வேண்டும். அதற்கு இது போன்ற நிகழ்வுகள், இது போன்ற நம்முடைய தொலைக்காட்சியை புதிய தலைமுறை போன்றதான் ஏதோ நியூஸ் வாசித்தோம் நம்ம பல நிகழ்ச்சிகளை நடத்தணும் என்று இல்லாமல் சமுதாயத்திற்கு தேவையான இது போன்ற ஒரு நல்ல நிகழ்வை முன்னெடுக்கின்ற இந்த பணியில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எந்த அளவிற்கு இன்றைக்கு அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடந்த ஜூலை மாதம் ஐஐடியோடு நாங்கள் ஒரு டைஅப் வச்சுருக்கிறோம். ஐஐடியோடு நாங்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலிருந்து 100 அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற மாணவர்கள், 50 பெண் குழந்தைகள், 50 ஆண் குழந்தைகள் என்ற அனைவரையும் ஐஐடி கேம்பஸ்க்கு நேரடியாக கூட்டிகிட்டு சென்று அங்கே ஒரு வாரம் ட்ரைனிங் கொடுக்கின்ற அந்த பணியில் எங்களை முழுமையாக நாங்கள் ஈடுபடுத்தி கொண்டோம். இது மட்டுமல்ல, ஸ்டெம் லேப், மூவபிள் ஸ்டெம் லேப் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கூட்டத்தொடர் நாங்கள் அறிவிச்சிருக்கின்றோம். இது போன்ற நம்முடைய மாணவச்சங்கள் அந்தந்த பகுதியில் இருக்கின்றது, நகரப்பகுதியாக இருந்தாலும் சரி, அதே போன்ற கிராமப்பகுதியாக இருந்தாலும் அங்கேயெல்லாம் இது போன்ற மூவபிள் ஸ்டெம் லேப் மூலமாக நம்முடைய மாணவச்சங்கள்கிட்ட இருக்கின்ற அந்த தனித்திறமையை கொண்டு வர வேண்டும். புதிய புதிய கண்டுபிடிப்புகளை அவர்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்கின்ற அந்த வகையிலே தான் இன்றைக்கு நாங்களும் பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். ஆக அந்த வகையிலே இன்றைக்கு வேலம்மாள் போதி கேம்பஸிலே இது போன்ற இளம் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்திருக்கின்ற நம்முடைய இளம் மாணவ செல்வங்களுக்கு துறையின் அமைச்சர் என்கின்ற முறையிலையும் அதேபோன்று இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் என்கின்ற முறையிலும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து பரிசு பெற்றிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.